நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை எதுனா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபோன் அடிப்பானுங்க. எதனால ஃபோன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம். நம்ம நேம் போன் எடுடா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றானுங்க. சோஷியல் மேட்டர் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா, ஒரே குஷ்டமப்பா. கொஞ்சம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, கொஞ்சம் கெத்து காட்டக்கூடிய இளைஞர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நீங்க போற பாதை சரியில்லை, இது இப்ப ஆரம்பத்துல நல்லா இருக்கலாம், ஆனா பின்னால இது உங்களை வேற இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஒரு சண்டை நடக்கும் போது அந்த சண்டை போட்டு விலக்கி விடும் போது ஒரு கெத்து சார். மூணு மணி நேரமா சண்டை போடுறேன், ஒருத்தி கூட வந்து விளக்கல. ஏன்னா நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது யார்? நீயா? அது என்ன மாப்ப, கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். அதாவது ஒரு தெருவில் கழிங்கன்னா ஃபோன் பண்ணி ஒரு எலக்ட்ரிஷியனுக்கோ ஒரு ஈபிக்கோ ஃபோன் பண்ணி, சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் ஏறல. அண்ணே ஒரு ரெண்டு ரூபா கொடுங்க, எதுக்கு சோப்பாருவா? ஒரு ஃபோன் பண்ணோம், யாருக்கே? கார்பரேஷன் தான் இப்படி திறந்து கிடக்குற, யாராவது பார்க்க முடியல கொடுத்தா என்ன இருக்கு? இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் போது அவங்க அவங்க வந்து நம்ம மேலே ஒரு ஒரு மரியாதை வருது சார். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, உங்களை மாதிரி மனுஷன் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை வீது. இந்த மரியாதைனால அவங்க நல்ல ஊருக்கு நல்லது செய்யறவர் எல்லாம் சொல்லி எல்லாம் வந்து சண்டை போடுறவங்க கேட்பாங்களான்னு தெரியல. இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுலாம் எட்டு விதிச்சு. உடல் ரீதியா வலுவா ரெண்டு பேரும் மோதுறப்ப நடுவுல வந்து ஒருத்தர் நிறுத்துறா. என்னடா ட்ரெண்டே மாறுது, ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ அப்படின்னு சொல்லி பேசணும்னாலே அவரு கொஞ்சம் அப்படி இருக்கணும்ல. பிஞ்சு பூஜிய வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஏதாவது கீரல கீரல போட்டுக்கிட்டு பேசுற அப்பா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணு. பத்து பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு அஞ்சு பேர் இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தா அப்ப கேட்டானா அந்த இடத்துல அந்த பத்து பேர் முன்னாடி நம்ம ஒரு கெத்தாயிடும். சூப்பர், நீயே சாப்பிடு. யார் பார்த்தா? நீ தான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். முதல்ல ஒருத்தர் நம்மளே ஒரு மாதிரி பார்க்க போறாரு. நம்ம கொஞ்சம் பசங்களோட இருக்கும் போது வரவும் போறவங்க எல்லாம் கலாச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு எவ்வளவு கேவலமான விஷயத்தை எவ்வளவு பெருமையா சொல்றான் பாத்தீங்களா? சண்டைன்னு ஒண்ணு வந்தா அது யாரோ சண்டை போட்டு இருப்பாங்க, நாங்க போய் அங்க நின்ட்டோம்னா ஏய் அவங்க வந்துட்டாங்கடா ஓரம் போடா. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் நம்மள டே டே அண்ணன் வந்துட்டாரா ஓரம் போடா. அண்ணன் வர்றாரு, குரல் கொடுத்துட்டு போ. அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வர்றாரு, அண்ணன் வந்தாச்சு. எல்லாம் கூப்பிடு, கூப்பிடு, எல்லாம் கையை மேல தூக்கி கூப்பிடு. நம்ம வந்து என்ன ஒரு பிரச்சனை இதுன வந்துச்சுன்னா நம்மளுக்கு போன் அடிப்பானுங்க. எதனால போன் அடிக்கிறாங்கன்னா அந்த ஊர்ல நம்ம கெத்தா இருக்கிறோம். நம்ம நேம் போன் எடுத்தா நச்சு நச்சுங்கிறானுங்க. ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா, அதை எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா, என்ன சாதிக்க சொல்றானுங்க. சோசியல் மேட்டர் பண்ணிக்கலாம், டைவர்ஸ் கேஸ் எல்லாம் கிட்ட வருதுப்பா. நான் என்ன கோர்ட்டா இல்ல வக்கீலா, ஒரே குஷ்டமப்பா. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவன் நேம் இருக்கனால தான் அந்த போன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்? நேம் நான் ஜெபகுமார். பேரை கேட்ட உடனே சும்மா அதர்றது இல்ல. நீங்க தானா? அது நீங்க தானா? ஏதாவது பிரச்சனைனா ஜம்புமார் ஃபோன் பண்ணு. அந்த இடத்துல நம்ம ஊர்ல நம்ம கெத்தா இருக்கறல, வெளியில போய் சண்டை போட முடியாது. வேல மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருக்கு வந்திருக்கான். போனா போதுன்னு விட்டுட்டு இருந்தான், இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். நல்லது இல்ல, எல்லாம் மீறி போறீங்களா? சார் இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன போது நம்ம கிட்ட வந்து சொல்யூஷன் கேக்குறாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம கெத்தா ஃபீல் பண்ணுவோம். என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் நீங்க சரி பண்ணி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இப்ப நான் என்ன உங்க சொல்றது? ஆஹா சூனா போனா, ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா அப்படின்னு கிராஸ் ஆகுது தெரியல. அந்த டைம்ல ஸ்பீடா டப்புன்னு தட்டிட்டாங்க அப்படின்னா குழந்தைக்கு அடிபட்டுரும். என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான், ஒரு வேலை காக்கா வலிப்பா இருக்குமோ? அங்க ஒரு பிரச்சனை நடக்குது, அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில போயிட்டு நான் அவன் காலரை பிடிச்சி நின்று கேட்டேன்னு வைங்களேன்,
அந்த டைம்ல நான் தான் கெத்து. பாவி பாவி பச்சை புள்ளி அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க. நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்ததை பார்த்து பதறி போய் சண்டை ஓடிறேன். ஆ பக்கத்துல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு சண்டைனா அவனை விட இறங்கி சண்டை செய்யும் போது நான் கெத்தா ஃபீல் பண்ணுவேன் சார். நம்ம ஃபிகருக்காக தான் அடிச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்காக அடிச்சுக்கலாம். கம்பெனிலலாம் நிறைய சண்டை செஞ்சு. கம்பெனியில அதான் என்ன மாதிரி பிரச்சனை? சூப்பர் சார் மிரட்டுறது. எங்களை வேலையை விட்டு தூக்குற கம்பெனியை இழுத்து மூடிடுவோம். அதையும் மீறி நீ பேக்கி நடத்துன்னு வச்சுக்க ரத்த ஆறுவோம். சார் கெத்துன்றதுல ரெண்டு விதம் இருக்கு சார். ஒரு விதம் பார்த்தீங்கன்னா ஊரில் சண்டை நடக்க சொல்ல நம்ம போய் தடுத்து அவங்க வந்து நம்மளுக்கு பயந்து சண்டை நிப்பாட்டுறது, அவ்வளோ ஒரு கெத்து. நீங்களாம் யாருடா? How do I tell you? ஒன்னொரு கெத்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா பச்சு ஒரு லெவலில் இருக்க சொல்ல. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அட்வகேட்டாக இருக்க சொல்ல ஊர் ஜனம் வந்து அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா நம்மளான வந்து ஹெல்ப் கேட்பாங்க. இங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? ஒரு நாலு பேர் கூட சென்று சுத்தி நிற்கிட்ட ஒரு கெத்து தான் சார். நாங்க போனாலே யாருமே கிட்டே வர மாட்டாங்க. ஆறு மாசமா பல் விளக்காம இருந்தா அனிமல்ஸ் கூட பக்கத்துல வராது. ஏன் உங்களை பார்த்தா ஒதுங்கி போறாங்க? ஏன்னா சும்மா சும்மாவே இருக்க மாட்டோம் சார். ஆல்ரெடி ஃபுல்லாவே சண்டை தான், வெறும் சண்டை தான் போடுவோம். நான் ஒருத்தனை பிடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. எப்ப முத முறையா உங்களுக்கு சண்டை செய்ய வரும் அப்படின்னு தோணுச்சு? இதுக்கு வேற வழக்கம் கேக்குறியோ? பக்கத்தேரியால பசங்க வந்து ஃப்ரெண்ட போட்டு வச்சுட்டானுங்க. சரி அதனால போயிட்டு அந்த ஏரியால போய் நாங்க சண்டை போட்டு சீக்கிரம் என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. நாங்க தான்டா இங்கெல்லாம் எங்களை சும்மா இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒண்டிதான் போறேன் அந்த இடத்துல. எங்கேருந்து தான் எனக்கு அது வந்ததுன்னு தெரில அந்த எனர்ஜி. ஸோ உள்ளே போந்து என்னால் எத்தனை பேர் அடிக்க முடியுமோ நான் அடித்தேன். ஏன் சார் 8th வரைக்கும் நல்ல பையனாக தான் சார் இருந்தேன். சண்டைலாம் பண்ண மாட்டேன், எல்லார்கிட்டையும் அடி வாங்கி தான் இருப்பேன். சீனியரை 9th போகும்போது அப்போ வந்து ஸ்கூலில் ஒரு சண்டை, அது என்னை அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டேன். அது எப்பயுமே ஸ்கூல்லனா சண்டைன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும் பாத்ரூம் சைடு. அங்குதான் நம் ஊரில் வரும் ஜாதி சண்டைகள் அனைத்தும் உலகமே வியக்கும்படி நடக்கும். பாத்ரூம்ல போயிட்டு எனக்கும் அவனுக்கும் சண்டை. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதான் அடிக்கிறது 8th 9th தான். அப்போ வந்து எல்லாருமே ஒரு பெருமையா அஸ்டான் இந்த பையனே மாட அஸ்டான். அவன் வந்து அவன்லாம் செம்மையா சண்டை போடுவான் சார் கிளாஸ் டானா அந்த மாதிரி. அவனே அஸ்டான்னு சொல்லிட்டு ஒரு இதுவா அப்போ வந்தது. அதனால இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கெல்லாம் தாதா, டானுக்கெல்லாம் டான். டான் டேய் கூட்டமே என்ன டான் ஒத்துக்கிட்டாங்க. ஸ்கூல்ல பெஞ்சு உட்கார்றது இடம் இல்ல, அண்டைமே கீழே தான் உட்காந்துட்டு இருந்தோம். என்னாச்சு மேல ஒரு இடம் இருக்குன்ட்டு நான் உட்காந்துருந்தேன், என்னை தள்ளி விட்டு அவன் உட்காந்தான். என்ன இடம் வாஸ்டத்துக்கு வருவா இடம் கொடுப்பாங்களா? இல்லடா இல்லடா, உனக்கு இடம் இல்லடா. யூ பிளடி சீட், எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத சேராத. ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். அப்பாவை அடிச்சீங்களா? அப்பாவை தான் அடிச்சேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏய் அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆகலாம் பாக்குற? ஏழு மணிக்கு அப்படி போனோம்.